उपभीतिनमुद्भवभुण्डवन्तम् प्रजगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीराम् अस्मद्गुरुपरम्पराये नमः. सो तदन्तरप्रतिपत्तो ब्रह्मति सम्परिष्वक्तः प्रश्ननिरूपणाभ्याम் அப்படிங்கிற சூத்திரத்தினால பூத சூக்ஷ்மங்களோட சேர்ந்துதான் இந்த ஜீவனானவன் வேற லோகத்துக்கு போறான். ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிற சமயத்துல பூத சூக்ஷ்மங்களோட போறான், அதாவது சூக்ம சரீரத்தோடு தான் போறான். அதுக்கு பிரவாகணன் கேட்ட கேள்வி என்ன, அந்த பிரவாகணனே சொன்ன சமாதான பதில் என்ன? இதுல வந்து இது பஞ்சம்யாம் ஆகுதவ் ஆபகா புருஷவச்சசோ பவந்தி அப்படின்ற வாக்கியத்தினால இது தெரியுது அப்படின்னு சாதிச்சு முடிச்ச. அதுக்கு பேர்ல அவ கேள்வி கேட்கிறான், இங்க வந்து என்ன இருக்கு? ஆபகா அப்படின்னு தான் இருக்கு. நேத்த யதா பஞ்சம்யாம் ஆகுதவ் ஆபகா புருஷவச்சசோ பவந்தின் கேள்வி நீ தெரிஞ்சுட்டு இருக்கியா? இந்த ஜலங்கள் எப்படி புருஷன்ற பெயர் வாங்கிக்கிறது அப்படின்னு தானே கேள்வி. அதற்கு பதில் ஈட்டு பஞ்சம்யாம் ஆகுதோ ஆபகா புருஷ வச்சசோ பவந்தி, இவ்வாறாக இந்த ஜலங்கள் புருஷ வாக்க அடையிறது புருஷன்ற பெயர் அடையிறது அப்படின்னு தானே சொல்றது. அப்படி இருக்குச்ச இங்க வெறும் ஜலம்னு தானே சொல்றது. ஜலம்னு சொல்ற சமயத்துல சித்தாந்தியோ பூத சூக்மங்கள் அப்படின்னு சொல்றானே, இந்த மாதிரி எப்படி சொல்லலாம்? பூத சூக்மங்கள் எப்படி ஒரு பூதம் தான் இருக்கு? பூத சூக்மம்னா அஞ்சு பூதங்களும் சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லணும். பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் இது அஞ்சு சேர்ந்து சொல்லணும். ஆனா ஆபகான்னு ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் ஸ்ரீயாத்மகத்வாத்து பூயஸ்வாத் அப்படின்னு சூத்திரம். து அப்படின்றதுனால பூர்வபக்ஷத்தினுடைய வியாவர்த்தி, அதாவது நீ இத மாதிரி கேள்வி கேட்டதே தவறு. இங்க வந்து ஸ்ரீயாத்மகத்வாத் பூயஸ்வாத் ரெண்டு கேத்துவதை சொல்ற. எந்த திரவியத்தை எடுத்துண்டாலும் அதுல பஞ்சீகரணமோ அல்லது திருவுட்கரணமோ பண்ணப்பட்டதா தான் இருக்குது. லோகத்துல நம்ம எந்த வஸ்து எடுத்துட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எஷ்டி சிருஷ்டியில இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் எப்படி இருக்குன்னாக்க திருவுட்கரணமோ அல்லது பஞ்சீகரணமோ பண்ணப்பட்டதாகத்தான் இருக்கும். திருவுட்கரணம்னு சொன்னா பஞ்சீகரணம் பிரக்ஷணம். ஏன் அப்படின்னாக்க அந்த ஆகாசம் வாயுவும் நேரம் நம்ம பார்க்கறது இல்லை, அதனால இது வந்து பஞ்சீகரணம் திருவுத்கரணம் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை. இதுதான் இங்க சொல்றது. அதனால இந்த திருவுத்கரணம்ன்றது இருக்கு. அதனால ஒவ்வொரு வஸ்துவும் மூணு பூதங்களோட சேர்ந்துதான் இருக்குது. திருவுத்கரணம் பண்ணப்பட்டதுனால மூணு வஸ்துக்கள் மூணு பூதங்கள் சேர்ந்திருக்குது, அல்லது அஞ்சு பூதங்கள் சேர்ந்திருக்கு. இப்படி சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து ஆபகான்னு சொன்னா கூட எல்லா வஸ்துக்களும் சேர்ந்திருக்கிறதா தான் அர்த்தம், எல்லா பூதங்களும் சேர்ந்திருக்கிறதா தான் அர்த்தம். சரி, எல்லா வஸ்தும் சேர்ந்திருக்கும் இல்லையோ? அப்போ எல்லா வஸ்தும் சேர்ந்திருக்கு ஜலம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆபகா அப்படின்னு ஆபகான்னு ஜலங்கள்னு அர்த்தம். அது எப்படி சொல்றது? அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இல்லை, வேற ஏதாவது சொல்லாமே ஆப்பகான்னு சொல்ல வேண்டாம். பிருத்திவின்னு சொல்லிட்டு போறது இந்த உடம்பு மண்ணு கூட இருக்கு இந்த உடம்புல, அத மாதிரி தேஜஸ் பல 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 ஜொலிக்கிறோம் பிரகாசம் இருக்கு தேஜஸ் கூட சொல்லிட்டு போலாமே. ஏன் ஆப்பகான்னு சொல்றது? ஒரே பூதத்தை ஏன் சொல்லணும்? வேற ஏதாவது ஒரு பூதத்தை சொல்லலாமே. அப்படின்னா பூயஸ்துவா எந்த திரவியத்துல எந்த பூதத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கோ அந்த வஸ்துவை கொண்டு சொல்றதுதான் இத சாஸ்திரத்துல ஒரு பிரக்கிரியை இருக்கு.
லோகத்திலே அப்படி நீங்க நம்ம பேசுறமே பேசுற பேச்சுல கூட சரி நாம என்ன பண்றோம்னாக்க எந்த வஸ்து அதிகமா இருக்குதோ அததான் சொல்றோம். குழம்பு சாய்க்கிறா சாத்துணது சாய்க்கிறா ரெண்டுமே ரசமா தான் இருக்கு. குழம்பு ரசமா இருக்கு சாத்துணதும் ரசமா இருக்கு. ஆனா குழம்புக்கு குழம்புன்னு பேரு ரசத்துக்கு ரசம்னு பேரு சாத்துணதுன்னு பேரு. ஏன் அத சொல்லணும் மாத்தி சொல்லக்கூடாதுனாக்க ரசம் ராசிக்கம்ன்றது ரசத்துல இருக்கு சாத்துணத்துல இருக்கு. அதாவது குழம்புன்றது இந்த கிருபானந்த வாரியாருடைய வியாக்கியானத்தை ஒரு உரையை படிச்சேன் ரொம்ப நமக்கு அது வாரியார் வச்சனங்களும் முக்கியம் இல்ல அது சொன்னது சுவாரஸ்யமா இருந்தது. குழம்புன்றது குழம்பி இருக்கிறதுனால குழம்பா அது அது என்னன்னு வச்சுக்கோங்க பருப்பு இங்க இருக்கு புளி இங்க இருக்குது தீர்த்தம் இங்க இருக்குன்னு தெரியாது அப்படியே எல்லாம் குழம்பி இருக்கும். அதே பார்க்கும் சொல்றோம் அது மாத்திரம் தெளிவா இருக்கும் தெளிவா இருக்கும். மத பொருளாளர்கள் எல்லாரும் சாத்து முருகன் சாதிக்கிச்ச கலக்கி சாதிக்க சொல்லுவார் எங்களுக்கு அது பிடிக்காது. அது ரசம்னு பேர் சாத்து முது அது கலக்கி சாப்பிட்டா பிடிக்கிறது இல்லை தெளிவா இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கிறது அது தெளிவா இருந்தாதான் அது. அதே மீன் நிறைய பேர் பார்த்துட்டேன் எங்க மாமனாரெல்லாம் சாப்பிடுவேன் கலக்கி அவ்வளவு குத்துறோம் அப்பதான் அந்த புளி காரம் உப்பு எல்லாம் இதுவா இருக்கும் உரைச்சி இருக்கும்ல அது போகட்டும் எல்லாம் ரசமா இருக்கு அப்படின்னா தெளிவா இருக்குது. தெளிவு எங்க இருக்கோ அங்கதான் ரசம் இருக்கும் அப்படின்ட்டு இந்த கிருபானந்த வாரியாருடைய தான் படிச்சேன். அது மாதிரி எல்லாமே திரவமா இருந்தா கூட ஒன்னுக்கு குழம்புன்னு பேரு ஒன்னுக்கு சாற்றுமுதுன்னு பேரு ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. காரணம் என்ன அதனுடைய ஆதிக்கம் எது அதிகமான அம்சம் எதனுடைய அம்சம் அதிகமா இருக்கோ அதை கொண்டு லோகத்துல சொல்றோம் நாம. இங்கேயும் பாருங்க உடம்புல ஜலத்தினுடைய அம்சம்தான் அதிகமா இருக்கும். ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கிறதுனால ஆபகா அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸோட அம்சம் அதிகமா இல்லை அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும்னாக்க எப்பொழுதும் பிரகாசமா இருக்கணும். நம்ம எப்பொழுதும் பிரகாசமா இருக்கல சில சமயத்துல நம்ம என்ன சொல்றோம் மூஞ்சி ரொம்ப பிரகாசமா இருக்கே உனக்கு அப்படின்னு சொல்றோம் கட்டினாக்கு முகத்தன் தெரியும். அதே சில சமயத்துல இருண்டு போயிருக்கும் மூஞ்சி மனசுல கஷ்டம் வந்ததோ இல்ல ஏதாவது பயம் வந்துருச்சோ அப்போ மூஞ்சியை இருண்டு போய் இப்படி பேஞ்ச மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எத்தனையோ பேதங்கள் இருக்கு. இந்த பிரகாசம் அதிகமா இருந்ததுன்னா அதிகம்னு சொல்றோம் குறவா இருந்தா குறவும் சொல்லியிருக்கோம். ஆனா ஜலத்தினுடைய அம்சம் எப்பொழுதும் அதிகமா இருக்கு உடம்புல. ஆகையினால திரியாத்மகத்வாத்து மூன்று பூதங்களுடைய அம்சமும் அதுல இருக்கு அதனால ஆபகான்னு சொன்னாலும் மூணு பூதங்கள் இருக்கு திருவர்த்தனம் பண்ணப்பட்டதுனால அதனால ஆபகான்னு சொன்னார். ஏன் ஆபகான் தான் சொல்லணும் பிருத்திவின்னு சொல்லக்கூடாதா தேஜஸ்ன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்டாக்க பூயஸ்வா ஜலத்தினுடைய அம்சம் இருக்கே அது அதிகம் பூயஸ்வா அதிகமா இருக்கு அதிகமா இருக்கிறதுனால பிரவாகனன் கேட்கச்ச வேத்தேதா பஞ்சமியாம் ஆகுதவு அப்படின்னு ஆபகா அப்படின்னு கேட்ட சமாதானம் சொல்ல தேவும் இதுது பஞ்சம்யாம் ஆகுதவு இவ்வாறாக அஞ்சாவது ஆகுதியில இந்த ஜலங்கள் அப்படின்னு சொன்ன அதனால இது தோஷம் கிடையாது. ஆகையினால ஆபகான்னு சொன்னா கூட இந்த பூதங்கள் தான் சொல்லப்படுறது அனைத்து பூதங்களும் சொல்லப்படுகின்றன அது சொல்லப்படுறதுனால ஆபகான்றதுனால மூணு கிரகிக்கப்படுறது அந்த ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கிறதுனால ஆபகான் சொல்லிட்டு மீதி பூதத்தினுடைய பேரை சொல்லல அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம் தீபத்தினுடைய ஸ்ரீசு கதம் அபிசேஷேன அப்சப்தேன சர்வேஷா அபிதானம் இது ஆசங்க ஆக கதம் எப்படி அபிசேஷேன பொதுவாக அப்சப்தேன பொதுவாக அப்பு ஆபகான் சப்தம் அப்சப்தத்தை சொல்லிடுத்தது அதுல சர்வேஷாம் அபிதானம் அனைத்து பூதங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்குது அபிதானம் சொல்லப்படுதல் அனைத்து அனைத்தினுடைய
சொல்லுதல் சொல்லப்படுதல் என்பது எப்படி வரும்? இது ஆசங்கிக்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஆக சமாதானம் சாதிக்கிற என்னென்ன கிரியாத்மகத்வாத்து பூயஸ்வாத் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சப்தத்தினால அனைத்தும் சொல்லப்படுகிறது அப்படின்றதுக்கு கிரியாத்மகத்வாத் அப்படின்னு சமாதானம். பூயஸ்வாத் அப்படின்றதோ ஏன் அப்படின்னா ஜலத்தை ஜலத்தை சொல்லக்கூடிய சப்தத்தை ஒண்டி சொல்லணும், வேற ஏதாவது பூதத்தினுடைய சப்தத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் பூயஸ்வா அப்படின்னு தவிக்கிற. சுஷப்தா சங்கா நிவர்த்தியர்த்தா, அதாவது ஆக்ஷேபம், அந்த ஆக்ஷேபத்தை வந்து நிவர்த்தி பண்றது தள்ளுறது. அப்பான் திருவுட்கரணையின இந்த ஜலங்கள் இருக்கே இவைகளுக்கு திருவுட்கரணையின திருவுட்கரணம் பண்ணப்படுறதுனால திரியாத்மகத்வாத்து மூன்று பூதங்களும் சேர்ந்து இருக்கிறதா இருக்கு. மூணு திரவியங்களும் மூணு பூதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒவ்வொரு வஸ்துவும். அதனால ஆபயதி ஆபகான சப்தத்தினால பூதாந்தர சம்சிருஷ்டாக மீதி பூதங்களோட சேர்ந்தவைகள் ஆபகா அபக அபிதீயந்தே. மூன்று பூதங்களும் இருக்கு, மீதி பூதங்கள் அது தேஜஸ்ஸா இருக்கட்டும் அல்லது பிருத்திவியா இருக்கட்டும் வாயுவா இருக்கட்டும் ஆகாசமா இருக்கட்டும், அது அத்தனையும் நம்ம உடம்புல இருக்கு. ஆனால் ஜலம்தான் அதிகமா இருக்கு. ஜலம் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஜலம் ஜலத்தை சொல்லக்கூடிய அப்சப்தம் ஆபகான சப்தம் அந்த சப்தத்தை கொண்டு அனைத்து பூதங்களும் சொல்லப்படுகின்றன. சரி, அப்படின்னா மீதி பூதங்கள் ஏதாவது சொல்லாமே ஏன் ஆபகானே சொல்லிட்டு அப்படின்னு, அப்பான் பூயஸ்வா ஜலங்கள் இருக்கே அவைகளுக்கு தான் பூயஸ்வம் அதிகமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஆதிக்யா பூயஸ்வனா ஆதிக்யா அப்சப்தே அபிதானம், அதனால ஆபகா அப்படின்னு பிரவாகனன் சொல்றது. ஆகையினால ஆபகான் ஒரே ஒரு பதம் தான், அதுல ஒரு பூதம் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம். அனைத்து பூதங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? திருவுட்கரணமோ பஞ்சீகரணமோ பண்ணப்பட்டிருக்கு, அதனால தோஷம் இல்லை. ஒரு பூதத்தான் ஏன் சொல்லணும், அதுலயும் ஜலம் ஏன் சொல்லணும்னாக்க ஆதிக்கம் அதிகமான அம்சம் எந்த பூதத்துக்கு இருக்கோ அந்த பூதத்தை கொண்டு சொல்றோம், அதனால தோஷம் இல்லை அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்றார், இது ஒன்று இல்ல. அடுத்த சூத்திரம் இப்போ பிராணகதேசன் சூத்திரம். இந்த ஜீவன் இங்கேந்து கிளம்புறான், ஜீவன் இங்கேந்து கிளம்புற சமயத்துல என்ன ஆகுறதுன்னாக்க இவன் கிளம்புற சமயத்துல தம் உத்கிராந்தம் பிராண அணுத்கிராமதி, பிராணம் அணுத்கிராமந்தம் சர்வே பிராண அணுத்கிராமந்தி அப்படின்னு இருக்கு. தம் உத்கிராமந்தம் இந்த ஜீவன் இருக்கானே இந்த கர்மட்டன் அவன் கிளம்புறான், இந்த உடம்புல இருந்து கிளம்புறான். இவன் கிளம்புற சமயத்துல பிராணனானது அவனை தொடர்ந்து கிளம்புறது. அந்த பிராணன் கிளம்புறதை பார்த்துட்ட உடனே மீதி இந்திரியங்கள்லாம் அந்த பிராணனை தொடர்ந்து அதுவும் அவைகளும் கிளம்புகின்றன அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. இதுல ஒரு விஷயம், இந்திரியங்களோ பிராணனோ தனியா நிக்காது, ஏதோ ஒரு ஆசிரியத்து தான் நிற்கும். அது இந்த உடம்பதான் ஆசிரியத்து நிற்கும், அது உடம்ப ஆசிரியத்துதான் இவைகள்லாம் நிற்குமே தவிர்த்து தனியா இவைகள் நிற்கவே நிற்காது. உடம்ப ஆசிரியத்துதான் இவைகள்லாம் நிற்கும். அதனால ஆசிரியம் இல்லாம இவைகள்லாம் போகாதே. ஜீவன் கிளம்புறான், ஜீவனோட அணு அவன் கிளம்பிடுவான். ஆனால் இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது ஜீவனை ஆசிரியத்து இருக்கும். ஜீவன் இந்த உடம்புல இருக்கும், உடம்புல இருக்கிறதேதான் இந்திரியங்களோ பிராணனோ அவைகளும் சேர்ந்து இருக்கும். உடம்பே இல்லைன்னாக்க இந்த இந்திரியங்களோ பிராணனோ இருக்கவே இருக்காதே. அதனால இந்த சரீரம் இருக்கு, சரீரம் கிளம்புற சமயத்துல
இந்த இந்திரியங்களும் பிராணன் கூட அவனோட சேர்ந்து கலந்தது. அவன் அந்த ஆத்மாவோட அந்த ஆத்மாவனுடைய உடம்போட கலந்தது அப்படின்னு ஒத்துண்டுதான் ஆகணும். இல்லாத பணம் கிடையாது. காரணம் என்ன? ஏற்கனவே சொல்றோம், அர்ச்சனாதிகதி போறான், போற சமயத்துல சம்வாதங்கள் இருக்கு, கூட இருக்கிறவளோட பேசணும். அது இந்த அத்திராதி மார்க்கத்தை போனாலும் சரி, இத மாதிரி கர்ம கர்மட்டால் போனா பண்போம் யாகங்கள்லாம் அனுஷ்டிச்சு சொர்க்காதிகளுக்கு போறாளே, அவனுக்கும் சரி இவள யார் ஐஷன் போறாளோ அவளோட பேச்செல்லாம் இருக்கு. பேசணும்னாக்க இந்திரியங்கள் வேணும். இந்திரியங்கள் வேணும்னாக்க உடம்பு வேணும். உடம்பு வேணும். அந்த உடம்பு வேணும்னா அந்த இதுல சொல்லச்சே சதம் மாலா ஹஸ்தாக சதம் வாசுவஸ்தான்னா இருக்கு கௌஷேதி உபநிடத்த. அதாவது இந்த பிரம்மவித்து இங்கேந்து கிளம்புறான், இவன் போற சமயத்துல இவனுக்கு அப்சரஸ்கள்லாம் இருக்கா, நூறு நூறு பேர்லாம் இருக்காளாம். அவள்லாம் என்ன பண்றான்னாக்கா இந்த முக்தனை எதிர்கொண்டு அழைக்கிறான். எதிர்கொண்டு அழைக்கிற சமயத்துல பூ மாதிரி பொழியறாவா, அத மாதிரி வாசன திரவியங்கள்லாம் தூவரா, அதே மாதிரி புது புது வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறா. ஆத்மாவுக்கு என்னதுக்கு அது? ஆத்மஸ்வரூபத்துக்கு அதெல்லாம் தேவை என்ன? அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரீரம் இருந்தாலும் அதெல்லாம் உண்டு. அது அதனால சரீரத்துக்கு தான் தேவை. அது இது வந்து முக்த விஷயம். அந்த மாதிரி முக்த விஷயனுக்கே முக்தன் வந்து இந்த உடம்பு எல்லாம் இல்லாம வெறும் ஞானத்தினாலேயே எல்லாம் இது பண்றவன், அப்படிப்பட்ட அவனுக்கே போத சூக்மங்களோட சேர்ந்து போகச்சே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லச்ச ஒரு கர்மடன் யாகாதிகளை பண்ணி சொர்க்காதி யாகாதிகள் வந்து இது பண்றாளே, அவன் வந்து சொர்க்காதி லோகத்துக்கு போற சமயத்துல அப்ப அவன் எப்படி அவன் உடம்பு இல்லாம எப்படி போக முடியும்? ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கே அவளுக்கு அனுபவம். அதனால இவன் போறான், இவனுடைய பூத சூக்மங்கள் கூட போகுது. அது போகச்ச பிராணன் அந்த பூத சூக்மங்களோட ஆசிரியச்சு போறது, அது மாதிரி இந்திரியங்கள் ஆசிரியச்சு போறது. இதுதான் கிரமம், இதுதான் கிரமம். அதனால இங்க சூத்திரம் பிராணக தயஸ்த அப்படின்னு சொல்ற பிராண இதஸ்த இதஸ்த இந்த காரணத்தினாலையும் பூத சூக்மை சம்யுக்தா யாதி பூத சூக்மங்களோட சேர்ந்தவனாக யாதி போகிறான். எப்படி தெரியுது? தம் உத்கிராமந்தம் அவன் போறான், அவன் கிளம்புறான், இந்த உடம்புல இருந்து கிளம்புறான். கிளம்புற சமயத்துல பிராணா அணுகிராமதி முக்கிய பிராணன், முக்கிய பிராணனானது அவனை தொடர்ந்து போறது. அது மாதிரி பிராணம் அணுகிராமந்தம் பிராணன் தொடர்ந்து போறது, தொடர்ந்து போகச்ச சர்வே பிராணா அணுகிராமந்தி அனைத்து இந்திரியங்களும் அந்த பிராணனை தொடர்ந்து போறது கிளம்புறது. இது பிராணானான் இந்திரியானான் ஜீவேன சக கமனஸ்வரே ஜீவனோட சேர்ந்து இவைகளுக்கு பிராணன் என்ன, முக்கிய பிராணன் என்ன, இந்திரியங்கள் என்ன, ரெண்டு பிராண சப்தம் இருக்கு. ஒரு பிராண சப்தத்துக்கு முக்கிய பிராணன் அர்த்தம், அது ஏகவச்சனம். பிராணா அணுகிராமதி அப்படின்னு ஏகவச்சனம். அத மாதிரி சர்வே பிராணாக பகுவச்சனம், அந்த பிராண சப்தத்தினால இந்திரியங்கள் அர்த்தம். இவைகள் வந்து ஜீவனோட சேர்ந்து போறது கவனஸ்ருதே கவனம் செல்லுதல், அது வந்து இங்க போதப்பட்டிருக்கு. அதனால இந்திரியான தேகாசிரயத்தேன இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது? தேகத்தை ஆசிரியிருக்கு, தேகத்தை ஆசிரியிச்சுதான் இருக்கும் அது. அதனால தேகோபி இந்த உடம்பு கூட பூத சூக்ம ரூபேன கச்சதி இது கம்யதே பூத சூக்ம, அது வந்து நம்ம ஸ்தூலமா இங்க பாக்க பாருங்க, கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்குது, அப்படிலாம் பாக்குறமே, அந்த மாதிரி தெரியாது கூட பூத சூக்மங்கள், சூக்மமான பூதத்தினுடைய பூதங்களுடைய அம்சங்கள் இந்த சூக்மத்தோட போறான் அப்படின்னு கம்யதே அறிந்து கொள்ளப்படுகிறது. இது இங்க சூத்தவரே அப்படின்னு இருக்கு, பிராணகதேகே என்ன இருக்கு? மனஷ்டானி இந்திரியாணி
அப்படின்னு சொல்றது. மனஹா மனசோட கூடின ஷட்டாய் இந்திரியாணி, ஆறு இந்திரியங்கள், ஆறு இந்திரியங்கள் பிரகிருதிஸ்தானி கரிஷதி. பிரகிருதிஸ்தானி பிரகிருதினா இந்த உடம்பு, உடம்புல இருக்கக்கூடியது அவைகளை இழுக்கிறது. கலம்பர சமயத்துல இழுத்துட்டு போறது, ரொம்ப ஆகல இழுத்து இழுத்துன்னு போறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது இல்லாம போக முடியாதது. ஏன்னா அங்க இதுவே பகவத்கீதா ஸ்லோகம் 15வது அத்தியாயத்தை ஓதது, சரீரம் எதவா அப்னோதி எஸ்டாபியுத்கிராமதீஸ்வரா கிரகித்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி பாஷயாத். ஒரு வாயு காத்து அடிக்கிறது, காத்து அடிக்கிற சமயத்துல ஒரு புஷ்ப தோட்டம் வழியா காத்து வீசுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நந்தவனம் இருக்கு, அங்கே இருந்து காத்து அடிக்கிறது. அந்த சமயத்துல நாம இருந்தோம்னாக்க அந்த நந்தவனத்துல என்னென்ன புஷ்பங்கள் இருக்கோ அதனுடைய ஜாதி மல்லி அதெல்லாம் வாசனை கமகமகமான்னு இருக்கும், அந்த வாசனையை இழுத்துட்டு தானே வருது. அந்த மாதிரி இந்த ஜீவனானவன் இங்கேந்து கிளம்பச்ச இவன் கிளம்பனா பிராணன் கிளம்புறது, முக்கிய பிராணன் கிளம்பச்ச அதை தொடர்ந்து மனசு கிளம்புறது, அந்த மனசு இந்திரியங்களையும் கிளம்புறது, இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளம்புறது அப்படின்னு கீதையிலேயே இருக்கு ஸ்மிருதி. பிரமாணம் சாதிக்கிறார். ஆகையினால இந்த போற சமயத்துல உடம்போட கூட தான் இவன் போறான். ஒரே ஒரு சேஷம், இங்க ஸ்தூல சரீரம், அங்க சூக்ம சரீரம், ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம், அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி இதுன்றது அர்த்தம் பண்ணிக்கூடாது. உடம்பே இல்லை அங்கங்க கிடைக்கும் அது அதை எடுத்துக்கலாம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு அர்த்தம் இந்த சூத்திரத்துக்கு. அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாவா, இதுவும் தப்பு. நீ வந்து சரி பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கு, உடம்பு கிளம்பித்து இதெல்லாம் சொன்ன சந்தோஷம், ஆனால் அதனாலேயே நீ சொல்றது சரியா போயிடுமா? அதனாலேயே நீ சொல்றது சரியா போயிடுமோண்ணா? அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்க அங்க சில வாக்கியங்கள் இருக்கு பிரகதாரண்யம்ன்றது, இதே விஷயத்துல இருக்கு. ஒத்த இங்கேருந்து கிளம்புறான், ஒத்த வந்து மரணத்தை அடைஞ்சிடுறான், மரணத்தை அடைஞ்சிட்டு இவன் கிளம்புறான். கிளம்புற சமயத்துல அங்க வாக்கியம் எத்த அஸ்ய புருஷஸ்ய மிருதஸ்ய, ஒத்தன் இறந்து போறான். இறந்து போற சமயத்துல அவனுடைய வாகிந்திரியம் இருக்கு பாருங்க, அது அக்னியை அடைகிறது. அத மாதிரி வாயுவை பிராணன், முக்கிய பிராணன் அடைகிறது, கண் ஆதித்யனை அடைகிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் வந்தது? இப்போ நம்ம இப்ப என்ன சொன்னோம், இவன் கிளம்புறான், கிளம்புற சமயத்துல இவனை தொடர்ந்து முக்கிய பிராணன் போச்சு, முக்கிய பிராணனை தொடர்ந்து இந்திரியங்கள்லாம் போச்சு அப்படின்னு தானே சொன்ன நீ? அதுவே இப்ப இல்லையே. என்னன்னாக்க வாகிந்திரியமானது அக்னியை அடைந்தது, முக்கிய பிராணனானது வாயுவை அடைந்தது, கண்ணு ஆதித்யனை அடைந்தது அப்படின்னு இருக்கு. ஆதித்யன் அடைந்தது, செத்து போனவனுடைய கண்ணானது சக்ஷுகேந்திரியமானது ஆதித்யனை அடைந்தது, முக்கிய பிராணன் வாயுவை அடைந்தது, இத மாதிரி அக்னியை வாக்கு இந்த வாகிந்திரியமானது அடைந்ததுன்னு இருக்கு. இவ முக்கிய பிராணன் இவனோட போனதா சொல்லலையே, இந்த ஜீவனோட போனதா இங்க வாக்கியம் வரமாட்டேன்றதே, வெறும் வாயுவை தான் அடைஞ்சதுன்னு இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா ஜீவ மரண காலத்துல இப்படிதான் இருக்கு, அக்னி முதலானவைகளோட அவைகளிடத்துல தான் இவைகள்லாம் சென்றடைகின்றன. நேர இந்த தேகத்தை ஆசிரியச்சு இவனோட கசி வரையும் போறது அப்படின்றது எதுவுமே இல்லையே. இங்க இல்லாத விஷயத்தை எப்படி கல்விக்கலாம் அப்படின்னு கேள்வி. அக்னியாதி கதி சுருத்தே ரிதி தேத்து, அக்னி அக்னியை அடைதல், ஆதித்தனை அடைதல், வாயுவை அடைதல் முதலானவைகள்லாம் இங்க வாக்கியம் இருக்குது. இப்படி வாக்கியம் இருக்கிறதுனால இங்க வந்து எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? முக்கிய பிராணன் தான் அந்த முக்கிய பிராணன் வந்து இந்த உடம்போட சேர்ந்து போறது, இந்திரியங்களோட இந்திரியங்கள் வந்து உடம்போட சேர்ந்து போறது அப்படின்றதுனால எப்படி சரியா இருக்கும்?
அப்படின்னு கேட்டாக்க அது கிடையாது. அதெல்லாம் வெறும் இது இங்க வந்து அப்படியே லயம்னு அர்த்தம் சொல்லக்கூடாது, உபச்சாரம் சொல்லணும். உபச்சாரம் ஏன் உபச்சாரம் அப்படின்னாக்க, அதாவது இதெல்லாம் தேவதைகள், கண்ணு சக்ஷுரேந்திரியம் இருக்கு, அதுக்கு யார் தேவதை? ஆதித்யன் தேவதை. அதே மாதிரி பேச்சு இருக்கு, வாக்கு வாகிந்திரியம், அதுக்கு அக்னி தேவதை. முக்கிய பிராணன், அதுக்கு வாயு தேவதை. இந்த மாதிரி அதிர்ஷ்டாத்திர தேவதைகள், இந்த அதிர்ஷ்டாத்திர தேவதைகள் விளங்கி போறது அவ்வளவுதான். அததான் இங்க சொல்றது, அது விளங்கி போறதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அதுலயே போய் சேருதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அத மாதிரி சொல்ற நீ அப்படின்னாக்க, இன்னொரு வாக்கியம் இருக்கு அங்க, ஓஷதீர் லோமானி வனஸ்பதியின் கேஷா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்போ இவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கேசங்கள், தலையில இருக்கக்கூடிய கேசங்கள், இது லோமானின்னா ரோமானின்னு அர்த்தம், அதுவும் கேசம்தான், அது தலையில இருக்கிறதுக்கு முடிதான் கேசம்னு பேர். மீதி மார்ல இருக்கு, கையில இருக்கு, இது மாதிரி கேசம் எல்லாம் இருக்கு பாருங்க, இவைகள் ரோமங்கள். இந்த ரோமங்கள்லாம் ஓஷதிகளை அடையிறது. வனஸ்பதி ஒரு தாள் விசேஷம், அதை வந்து தலையில இருக்கிற கேசங்கள் அடையிறது அப்படின்ட்டு இருக்கு. இப்ப அப்படியா கேசங்கள் வந்து அந்த ஸ்தாலத்தை அடையிறதா பாக்குறமா நாம? அல்லது ஓஷதி மருந்துகள்லாம் இருக்குது, மருந்து தானியங்கள்லாம் இருக்கு, அவைகளை வந்து இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் அடைகின்றன அப்படின்ட்டு இருக்கு. ஆனா அப்படி இருக்கா அதெல்லாம் இல்லையே, கீழே அதுபாடு மண்ணோட மண்ணா போறது அவ்வளவுதான் பாக்குறோம். தானியங்கள் அடையிறதுன்றது நேரம் இல்லையே, அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் உபச்சாரம், உபச்சாரம் தான் சொல்லணும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டான தேவதைகள் இருக்கு, அந்த தேவதைகள்லாம் கிளம்பி போயிடுறதுன்னு அர்த்தம். நான் இந்த உடம்புல இருக்கேன், இந்த உடம்புல இருக்கிறவங்க என் கண்ணு வேலை செய்யறது, என் காது வேலை செய்யறது, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் வேலை செய்யறதும் இல்லையோ, வேலை செய்யறது அதுக்கு அதிர்ஷ்டாத்திர தேவதை ஒண்ணு வேணும். அது இருந்தாதான், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல ஜோதிராஜதிஷ்டானம் தோ அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நம்ம இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு நானும் ஒரு தேவதை, அதிர்ஷ்டாத்திர தேவதை, அஜ்ஞானிகளும் அதிர்ஷ்டாத்திர தேவதைகள், இந்த ரெண்டுத்துக்கும் பரம அதிர்ஷ்டாத்திர தேவதா பரதேவதையான எந்திரமான் அப்படின்னு அதை பார்த்திருப்போம். அதனால இந்த ஆறாவது அதிகரணம் போன பாதத்துல, கடைசி பாதத்துல ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல அதுல அது மாதிரி இருக்கு. அதனால இந்த அதிர்ஷ்டாத்திர தேவதைகள் உண்டு. அவைகள்லாம் என்ன பண்றதுன்னாக்க, இந்த மரணம் வந்துருத்தோம்னாக்க அதுக்கு காரியம் கிடையாது, காரியம் இல்லாததுனால அவைகள்லாம் கிளம்பிடுறது. அதை சொல்றது, அதை விட்டுட்டு ஒரேடியா இது மாதிரி சொல்லக்கூடாது. அதனால இதெல்லாம் பக்தம் தான். பக்தம்னாக்க உபச்சாரமா சொல்றது, கௌனமா சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதை இங்க சொல்ற இப்போ இந்த ஸ்ரீ சுக்தி தெரிவிக்கலாம், அக்னியாதிகதி ஸ்துதே அஸ்ய புருஷஸ்ய மிருதஸ்ய, இந்த புருஷன் பார்த்துட்டு இருக்கிற புருஷன் மரணத்தை அடைஞ்சுட்டான், அதாவது தேக வியோகம் ஆயிடுச்சு, தேகத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். தேகத்தை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ற அவனுடைய வாக்கு அக்னிம் அப்பீதி, அக்னியை அடைகிறது. வாதம் பிராணஹா, முக்கிய பிராணனானது காற்றை அடைகிறது. சக்ஷுஹு ஆதித்யம், ஆதித்யனை சக்ஷு சக்ஷுரந்திரியமானது அடைகிறது அப்படின்னு இருக்கு. இது மரண வேதாயாம் வாகாதீனாம் அக்னியாதிஷு அப்பிய ஸ்ருதே, அப்பியனா பிரளயம்னு அர்த்தம், லயம்னு அர்த்தம், அது அப்பியதின் இருக்கு. அதனால லயத்தை சொல்றது, அவைகள் தான் இது போய் சேர்ந்திருக்குது. நீ சொல்ற மாதிரி இந்த ஜீவன் கிளம்புறானே அவனை போய் அடையல, அவனோட சேர்ந்து இவைகளும் கிளம்பல அப்படின்னு சொன்னாக்க, அப்பிய ஸ்ருதே ஜீவேன சக
கமனஸ்ருதிஹி அந்யதானேயேதி சேத் சம்ஸ்காரந்தம் பிராணானுஸ்ராமதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்குது, அது வேற மாதிரி நயனம் பண்ணணும், அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு நீ சொன்னையானாக்க என்ன அது கிடையாது. அக்ஞாதிக ஸ்ருதே இது சேர் கிடையாது. ஏன் பாக்தத்வாது, அந்த பாக்தத்வா பாக்தம்னா உபச்சாரமா இருக்கு, உண்மையா ஸ்பஷ்டமா இதுவா முக்கியார்த்தம் கிடையாது. தத்திர வாகாதி சப்தானாம் வாகாதி அபிமானி தேவதாசிஹி தத்திர வாகாதியாக சப்தாக, அந்தந்த தேவதைகளை தான் அது சொல்றது. வாக் அப்படின்னு சொன்னாக்க வாகிந்திரிய அபிமானி தேவதை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அக்னினாக்க அது அது வாக் வாகனுடைய அபிமானி தேவதை அக்னி, சக்ஷுந்திரியத்துல அபிமானி தேவதை ஆதித்யன், முக்கிய பிராணனுடைய அபிமானி தேவதை வாயு, இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். இதுதான் தெரியாது. காரணம் என்ன? ஓஷதீஹி லோமானி என்ன அர்த்தம் அப்படின்னாக்க காரிய காரண பாவம் அப்படின்ற மாதிரி பூர்வபக்ஷி சொன்னோம். காரிய அப்பியம்னா பிரளயம், கடத்துல மண்ணு கடம் உடஞ்சி போறது, அப்ப மண்ணில் போய் லயத்தை அடையிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தன்னுடைய காரணத்துல லயத்தை அடையிறது. இப்போ இந்த இந்திரியமானது பாகிந்திரியம் அக்னியில லயத்தடைகிறது, இத மாதிரிலாம் சொன்னாக்க காரிகாரண அனுபவத்தை வச்சுட்டு லயத்தை அடையிறதுன்னு சொல்லக்கூடாது. அது இல்ல, ஏன்னா அபிமானி தேவதைகள் தான். அதுக்கு உதாரணம் தான் ஓஷதீஹி லோமானி, இந்த ரோமங்கள்லாம் ஓஷதிகளை தானியங்களை போய் அடையிறது அப்படின்னு சொன்னா இந்த ரோமங்களுக்கெல்லாம் தானியங்களை காரணம். அது இல்லையே, வனஸ்பதியின் கேஷா, வனஸ்பதிகளை கேசங்கள் அடைகின்றன, தலையில இருக்கிற முடியானது இந்த கே இத வனஸ்பதியை அடைகிறது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து காரிகாரணம் இல்லையே. இது அனப்பியத்பிஹி, அங்க அப்பியம் இல்லை, லயம் இல்லை, அங்க லயம் பிரளயம் கிடையாது அங்க. அதனால லோமாதிவித்தக பாடார், அவைகளோட சேர்ந்து இவைகளும் படிக்கப்பட்டிருக்கு. அதனால அங்க என்ன சொல்லணும்னா கேவலம் அப்பியாயனம் போஷகம் அவ்வளவுதான். அந்த ஆதித்யன் நம்ம கண்ணில் இருக்கிற பரியந்தம் தான் நம்மளால கண்ணால பார்க்க முடியும், அக்னி இருக்கிற பரியந்தம் தான் நம்மளால பேச முடியும், வாயு இருக்கிற பரியந்தம் தான் நம்ம பிராணனாவது சுவாசிக்க முடியும். எப்படி நம்ம காரிகாரண போஷணமா இருக்கு அதை சொல்றதுக்கு தான் இது வந்திருக்கு. மற்றபடி இவா பூர்வபக்ஷிகள் கேட்ட மாதிரி காரிகாரண பாவம் இல்லை. அதனால அங்க சொன்னதே இல்லை, நாங்க காரிகாரண பாவமே சொல்லலை. இங்க இந்த ஜீவன் கிளம்புறான், ஜீவன் கிளம்பிச்ச உடனே அவனை தொடர்ந்து பிராணன் கிளம்புறது, பிராணன் கிளம்பித்தன அவன் அந்த பிராணனை தொடர்ந்து இந்திரியங்கள்லாம் கிளம்புகின்றன. இப்படி கிளம்புறதுன்னாக்க உடம்பு இல்லாம இவைகள்லாம் கிளம்பாது, ஆசிரியம் வேணும். ஆசிரியம் வேணும்ன்றதுனால அந்த அர்த்தம் தான். அதனால அக்ஞாதிகதி சுதேர் அதனால தோஷம் இல்லை, இதுதான் சரியான சமாதானம் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு தாத்தரியம் சொன்னார். இதன் பேர்ல அவ திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறா, இங்க முதல்ல அக்னி எது, முதல்ல அக்னி எதுன்னாக்க சொர்க்கலோகம்ங்கிற அக்னி, சொர்க்கலோகம்ன்றதுதான் முதல் அக்னி அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். இப்ப சொர்க்கலோகம் தான் முதல் அக்னி, அதுல இப்ப இந்த இவைகள்லாம் இருக்கு பாருங்க, ஹவிஷு, அது நீ என்ன சொன்ன, அவன் கேள்வி கேட்டான், பிரவாகனம் கேள்வி கேட்டது முதல் ஆகுதியில, முதல் ஆகுதியில ஜலங்கள் அப்படின்னு தானே கேட்டான், ஜலங்கள்னு அங்க கேட்டான், எப்படி புருஷன் பேரை வாங்கிறது, கடைசி கடைசி இதுல ஜலங்கள் எப்படி புருஷன் பேரெடுக்கிறது அப்படின்னு கேட்டான். பேர்த்தையதா பஞ்சம்யாம் ஆவதாவாபகா புண்டவத்துக்கோ பவந்தின்னு கேட்டான். இப்போ ஆனா இங்க என்ன இருக்கு தெரியுமா, தஸ்மின் ஏதஸ்மின் அக்னௌ தேவாஹ ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதான், அந்த சொர்க்கலோகம்ங்கிற அக்னியில சிரத்தை
தான் வந்து ஹோமம் பண்றது, சிரத்தை தான் இங்க ஹவிஷா இருக்கு அப்படின்னு தானே இருக்கு. இன்னொன்னு லோகத்துல சிரத்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மனசுல இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி, அது ஒரு உணர்வு தான், அதுதான் சிரத்தைன்னு நாம சொல்றோம். ஒரு பாவம், அந்த பாவ உத்வேகங்கள்ல சிரத்தையா கரி பண்றியா, சிரத்தையா தெரிய பண்றியா, சிரத்தையா பரீட்சை எழுதுறியா. சிரத்தைன்றது என்னது? மனதனுடைய ஒரு உணர்ச்சி, மனதனுடைய ஒரு வியாபாரம் அது. அந்த செயல் தானே சிரத்தைன்னு சொல்றோம். அந்த சிரத்தையை தானே இங்க வந்து ஹவிஷா சொல்லியிருக்குது. தஸ்மின் ஏதஸ்மின் அக்னோ தேவாகா சிரத்தாம் ஜுஹ்வரி. சிரத்தை என்கிறது தான் இந்திரியங்கள்லாம் ஹோமமாக பண்ணுகிறது, ஆகுதி பண்றது அப்படின்னு தானே இங்க இருக்கு. அதனால சிரத்தான் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு மனோ விசேஷம், மனோ வியாபார விசேஷம். அது நீ சொல்ற மாதிரி ஜலமே இல்லவே இல்லையே, ஜலமே இல்லாதனால இதை எப்படி இந்த இடத்துல இந்த கேள்வி வந்து ஆபகான்னு நீ கேட்டிருக்கு சமாதானமாகும். பஞ்சபூதங்கள் பூதசூஷ்மங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு எப்படி சரி சரியாகும், அது இங்க சொல்ல முடியாதே அப்படின்னு கேள்வி வருது. இங்க பிரதமே முதல் அக்னியில பிரதமே அசுர வனாதி சேத்து, அங்க ஜலத்தையே சொல்லப்படல, ஜலமே சொல்லப்படலையே, இங்க அசுரவனா போதப்படலை. இது சே கிடையாது, அத மாதிரி அக்ஷயமே பண்ணக்கூடாது. தாயே வச்சு பபத்தே தாகான ஆபகா, ஆபகா ஏவ இங்க சப்தா சப்தத்தினால கூட ஜலந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் உபபத்தேஹி, உபபத்தேஹே ஹி பொருத்தமா இருக்கு. அப்பதான் இந்த கேள்வி என்ன பதில் என்ன ரெண்டுத்தையும் வச்சுட்டு பார்த்தாக்கா சிரத்தா சப்தத்தினால ஆபகா அப்படின்றது சொல்லப்பட்டது, இதுதான் சரியானது, அதுதான் பொருந்தி இருக்கும். இல்லாத போனா மீதி எதுவும் பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்க இங்க வந்தது பாருங்க, அவன் கேள்வி என்ன கேட்டார் பிரவாகனன், பஞ்சம்யாம் ஆகுதவ் ஆபகா புருஷவசோ பவந்தி அப்படின்னு கேட்டார். அஞ்சாவது ஆகுதியில ஜலங்கள் புருஷன்கிற பெயரை எப்படி அடையிறது அது தெரிஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்டார். அதற்கு பதில் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இத்திது பஞ்சம்யாம் ஆகுதோ ஆபகா புருஷவசோ பவந்தி, இவ்வாறு அல்லவா ஜலங்கள் கடைசி அக்னியில அஞ்சாவது ஆகுதியில இது மாதிரி புருஷன்ற பெயர் அடைகிறது அப்படின்னு அங்க பதில். ஆபகான்னு கேள்வி, ஆபகான் பதில். நீங்க வெறும் சிரத்த, சிரத்தனாக்கா மனோவிருத்தி விசேஷம், மனோ வியாபார விசேஷம், அதுதான் இங்க வந்து ஹோமியமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னாக்கா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி சிரத்தா சப்தத்தினால சொல்லப்பட்ட ஒரு அபிஷம், அதை ஹோமம் பண்ற அந்த இந்திரியங்கள் ஹோமம் பண்றது சுகலோகமாகிற ஒரு அக்னியில எல்லாம் உருவகப்படுத்துறது. அதிலிருந்து என்ன உண்டாச்சு, ஏஷா சோமோ ராஜா அப்படின்னு இருக்கு. ஆகுதேகே சோமோ ராஜா சம்பவதி, சோமோ ராஜா அப்படியே ஜொலிக்கக்கூடிய அமிர்தமயமான உடம்பு, சோமன்னா அமிர்தம், அமிர்தமயமான உடம்பு, அந்த உடம்போட கூடின ஒரு ஜீவன் அந்த இடத்துல வரான் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு மனோ வியாபாரம், சிரத்தைங்கிறது மனோ வியாபாரம், அதை ஹவிஷா பண்ணியான்னு போங்களேன். அப்போ அந்த மனோ வியாபாரம் வந்து அமிர்தமயமான உடம்பா மாறுமா? ஆனால் பொதுவா நான் பூத சூஷ்மன்னு நான் சொல்றேன், அதுதான் ஆபகான் ஜலம் சொல்லப்படுறது. அந்த ஜலத்துல எல்லா பூதங்களும் இருக்கு, அவைகளை நம்ம அந்த இடத்துல ஹோமம் பண்ணினாக்க அது அமிர்தமயமான தேகமா உண்டாகிறதுன்னு அர்த்தம் இருக்கு. சோமராஜனாக்க அமிர்தமயமான தேகம் அப்படின்னு அர்த்தம். அமிர்தமயமான தேகம் தானே அர்த்தம் வருது, அந்த தேகம் உண்டாகிறதுன்னு அர்த்தம். முதல்ல பூத சூக்மங்களாகிற ஜலம், அவைகளை ஹோமம் பண்ணிட்டு இந்த இந்திரியங்கள் அது பண்ணினாக்க அதற்கு பலனாக சோமராஜா அமிர்தமயமான தேகம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றது. அதனால அது சரியா அமைஞ்சிருக்கு. நீ வெறும் ஜலம் அது சிரத்தான்றதுனால மனோ வியாபாரம் சொன்னேயாக்க, மனோ வியாபாரம் போய்
அமிர்தமயமான உடம்பாக மாறுமா? அது மாறவே மாறாது. அதனால அது வந்து தவறா போயிடுது. இன்னொன்னு, அஞ்சாவது ஆகுதியில ஜலங்கள் எப்படி புருஷன் பேரை வாங்கிட்டுன்னு கேட்டுட்டு, இவ்வாறாக அஞ்சாவது ஆகுதியில ஜலங்கள் புருஷன்ற பேரை வாங்கிட்டு அப்படின்னு முடிக்கிற அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் ஏத்த மாதிரிதான் ஸ்ரத்தா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதனால ஸ்ரத்தா அப்படின்னாக்க இந்த இடத்துல ஜலம்தான். அது எப்படி ஜலம் சொல்லலாம் அப்படின்னாக்க, வேத பிரயோகம் இருக்கு. வேதத்துல வந்து சொல்ற சமயத்துல தைத்திரிய பிராமணன் சொல்றது, அப்ப பிரணயதி ஜலங்களை பிரணயனம் என்றான். பிரணயனானாக்க இங்கே ஒரு பாத்திரத்துல ஜலம் இருக்கும், ஒரு பாத்திரத்துல இருக்கிற ஜலத்தை இங்கே இன்னும் இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கு பிரணயனம்னு பேர். இது சோமர யாகத்துல அது உண்டு. இப்போ அபப்ரணயனம் அபஹ பிரணயத்தின்னு சொல்லிட்டு ஸ்ரத்தாவா ஆபஹ அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரத்த தானே ஜலம், ஸ்ரத்ததான் ஆபஹ. அப்சப்தத்தினாலும் சொல்லப்படுறது, அப்சப்தம் ஜலத்தை சொல்லும், அது ஸ்ரத்தா சப்தத்தினாலும் சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரத்தாம் ஜுப்பதி அப்படின்னு சொல்றது வாக்கியம். அதனால வைதிக பிரயோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ரெண்டாவது வேற்றுமை பகுவச்சனம் பண்மை. ஆபகான்னாக்க முதல் வேற்றுமை பகுவச்சனம் பண்மையை சொல்றது. ஆபக அப்படின்னு சொன்ன முதல் வேற்றுமை ஜலங்கள் அப்படின்னு அர்த்தம். அபக அப்படின்னா ரெண்டாம் வேற்றுமை பகுவச்சனம் ஜலங்களை அப்படின்னு அர்த்தம். அதனால அபக பிரணயத்தி ஜலங்களை பிரணயனம் பண்றான். என்ன கத்துல வைக்கிறான் ஸ்ரத்தாவா ஆபக, ஜலங்கள் தான் ஸ்ரத்ததான் ஜலங்கள்லே ஸ்ரத்தாம் ஜுக்தி. இந்த ஸ்ரத்தா சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜலத்தை தான் கோபம் பண்றது. அதுக்கு அந்த ஆகுதி சோமராஜா சம்பவதி அப்படின்னு இருக்குது. அதனால இத்தனை அழகான இது, முதல்லு கேள்வி அஞ்சாவது வேற்றுமையில ஜலங்கள், பதில் அஞ்சாவது வேற்றுமையில ஜலங்கள் இத மாதிரி புருஷ வசனத்தை அடையிறது அப்படி, இது ஒரு சமாதானம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரத்தான்றது மனோவியாபாரம்னு அவன் சொன்னான் பூர்வபக்ஷி. மனோவியாபாரம்னு சொல்லிட்டாக்க இந்த மனோவியாபாரம் இருந்து பாருங்க, அது வந்து ஒரு தேகமா பரிணமிக்கிறது, ஒரு வியாபாரம் கிரியை, மனசனுடைய ஒரு கிரியை தான் ஸ்ரத்தைங்கிறது. அது போய் வந்து ஒரு தேகம் அமிர்தமயமான தேகமாக மாறாதே அது. இது இன்னொன்னு, ஸ்ரத்தா சப்தத்துக்கு வைதிக பிரயோகத்துல ஜலத்தை சொல்றதா இருக்குது, அபப்பிரணயத்தின்லாம் சொல்றது. ஆகையினால இதுதான் சரியா பதில், ஸ்ரத்தான்னா ஜலம்தான், அந்த ஜலத்தை தான் ஹோமம் பண்றது. அந்த ஜலமானது மூணு பூதங்கள் அல்லது அஞ்சு பூதங்கள், திருவத்தலமோ பஞ்சீகரணமோ, ஆகையினால அனைத்து பூதங்களும் சேர்ந்ததுதான். அததான் எடுத்துட்டு இந்த ஜீவன் போறான், அஞ்சு ஜீவன்கள் அஞ்சு பூத சூக்மங்களோட தான் சேர்ந்து இவன் போறான், அதுதான் அமிர்தமயமான தேகமா மாறுறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு தாத்பரியம். இந்த சூத்திரத்தை சேர்க்கலாம். பிரதமே அஸ்ரவணாதி சேத்து ந தாயேவ கிருபபத்தே. பிரதமே த்யுலோக அக்னி ஹோமே, த்யுலோகம் த்யுன சொர்க்கம், சொர்க்கலோகமாகிய ஒரு அக்னி, அதுல ஹோமத்துல அபாமஸ்ரவணாத்து என்ன ஸ்ரத்தா யுக்கதின்னா இருக்கு. அத ஜலம் ஜலம் வந்து ஓதப்படல, அஸ்ரவணாத் அபாம அஸ்ரவணாத் ஆபக பூதாந்திர சந்திருஷ்டாக கச்சந்தி. நீ அப்படிதான் சொன்ன, ஜலங்கள்லாம் மீதி பூதங்களோட சேர்ந்தவைகளாக கச்சந்தி செல்கின்றன. இது வக்தம் நசக்கியதே, நீ சொல்லவே முடியாது, நீ அத மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, தத்ரஹி தஸ்மின்னே தஸ்மின் அக்னோ தேவா ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி. ஸ்ரத்தாம் ஜுஹ்வதின்னா இருக்கு அந்த முதல் அக்னி, சொர்க்கலோகமாகிற அக்னி, அதுல தேவதைகள்னா ஸ்ரத்தையோ ஆகும் பண்றது அப்படின்னு தான் இருக்கு. இது ஸ்ரத்தைவ ஹோமியத்தேன ஸ்ரீயத்தை அபிஷாக இங்க சொல்லப்பட்டது ஸ்ரத்தான், ஜலம் இல்ல அப்படின்னு இது சேது அப்படின்னு சொன்னா தவறு. தாகா தாகான்னா ஸ்ரீலிங்கம், இந்த அப்சப்தம் ஸ்ரீலிங்கமா இருக்கு, ஜலசப்தம் நபும்சகலிங்கம், அதனால தாகா
தெரியும். ஆபக ஏவ தாயேவ ஆபக ஏவ அவைகள் தான் தீ. எந்த காரணத்தினால தெரியுமா? ஸ்ரத்தா சப்தேன ஸ்ரத்தாங்கிற சப்தத்தினால அவைகள் தான் சொல்லப்படுகின்றன. ஏன்னா பிரதிவசன வச்சனசிய பிரஸ்னானுகுண்யோபத்தை கேள்வி ஒண்ணு கேட்டுட்டு பதில் ஒண்ணு சொல்லக்கூடாது. மாமரம் எங்கன்னு கேட்டா பொங்க மரத்தை காமிச்சுட்டா மாமரம் ஒண்ணு எப்படி இருக்கும்? அத மாதிரி இது. அதனால பிரதிவசனசிய பிரஸ்ன ஆணுகுண்ய உபபத்தை கேள்வி என்ன? வேத்தை ராபஞ்சம்யா மாகுதா வாப புருட வசோ பவந்தி அதான் கேள்வி கேட்டார் பிரவாகணன். அதற்கு சமாதானம் அவரே சொல்ற இடுது பஞ்சம்யா மாகுதா வாப புருட வசோ பவந்தி. அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் ஆணுகுண்யம் இருக்கணும், ரெண்டும் சமன்மயம் சமன்மயப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அதனால ஆணுகுண்யம் உபபத்து அங்க வேத்தகதா பஞ்சம்யா மாகுதா வாப புருட வசோ பவந்தி இது அப்பாம் புருஷ வச்சஸ்துவ பிரகாரே பிருஷ்டே. புருஷ வாக்கு அடைகிறதுன்றது கேள்வி கேட்கப்பட்டது. பிருஷ்டே கேள்வி கேட்டாக்கா சயவகி பிரதிவர்த்தகா அதான் பதிவு சொல்லணும். எதை கேள்வி கேட்கிறாலும் அதான் சொல்லணும். அதை விட்டுட்டு வேற எதையாவது சொல்லலாமா? கேள்வி ஒண்ணு கேட்டுட்டு பதில் ஒண்ணு சொன்னாக்கா அதுவும் கேள்வி கேட்டவரே பதில் சொல்றேன்னு ஆயிடும். கேள்வி கேட்டவர் பிரவாகனன், பதில் சொல்றவரும் பிரவாகனன். இத மாதிரி அர்த்தம் மாறி போயிடும், அது தவறு. அதனால அத்தகா சப்தேன உச்சந்தே ஸ்ரத்தா சப்தத்தினால அந்த ஜலங்கள் தான் சொல்லப்படுகின்றன. தாய் ஆபக ஏவ உச்சந்தே சொல்லப்படுகின்றன. ஏன்னா ஸ்ரத்தாவா ஆபக அப்ப பிரணயதி ஸ்ரத்தாவா ஆபக அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால ஸ்ரத்தாவா ஆபக ஸ்ரத்தானாக ஜலம் தான் அர்த்தம் அப்படின்னு வைதிக பிரயோகமே இருக்கு. இது ஸ்ருயதே அதனால இது போதப்பட்டிருக்கிறதுனால இதுதான் இந்த இடத்துல அர்த்தம். ஆகையினால பிரதமே அவன் கேட்டான் முதல் அக்னியில ஸ்ரத்தான் சொல்லப்பட்டிருக்கு ஜலம் சொல்லப்படலையே, அதனால பஞ்சபூதங்களோட சூக்மங்களோட சேர்ந்து இவன் ஜீவன் கிளம்புறான் அப்படின்னு எப்படி பொருந்தும் அப்படின்னு அவன் கேள்வி. சப்தம் மனோவருத்தி இல்லை, மனோ வியாபாரம் இல்லை. என்ன என்னது அப்படின்னாக்கா ஜலந்தம் சொல்லப்பட்டிருக்கு. இது வைதிக பிரயோகமே இது மாதிரி இருக்கு. அதனாலையும் கேள்வி ஒண்ணு பதில் ஒண்ணு ஆயிடக்கூடாது. அப்படிங்கறது இதற்கு சமாதானம் அசல் நாளைக்கு தெரிவிக்கலாம். அசல் குரு பரம்பராயே நமக்கு.